ஆனால் உண்மையிலே துருபதேசம் என்றால் என்ன என்பதை குறித்து இப்போ நான் படிக்க போகிறோம். இன்றைய செய்தியின் தலைப்பு பிசாசின் உபதேசம். விவாகம் பண்ணாதிருக்கவும். ஆச்சாண்டா, ஆமென். பிசாசின் உபதேசம் வந்த உடனே அடுத்தவர் என்ன வருது? கல்யாணம் கட்டாமல் இருக்கிற வாழ்க்கையை எம்ஃபசைஸ் பண்ணுறவங்களில் 99% பிசாசின் உபதேசம். ஃபஸ்ட்டு மிராக்கிளே உபவாச கூட்டத்தை நடத்தலை, கல்யாண வீட்டில் நடத்தினார். இந்த உபதேசம்லாம் எப்போ வந்த உபதேசம்? பிற்காலங்களில் வந்த உபதேசம். ஆதி திருச்சபையில் எது பேசப்பட்டது? என ஆதியில் எது பேசப்பட்டதோ, வழியிலே நின்று பூர்வ பாதைகள் எவை என்று கேட்டு விசாரித்து அதிலே நடங்கள். ஆமே. நாங்கள் ரசிக்கப்பட்ட புதுசு 1990s என் ஃப்ரெண்ட் ஒருத்தர் இருப்பான், அவன் வந்து பயங்கரமான அனாயிட்டிங். எப்பவுமே டீ கடைக்கு போனாலே அவர் டீ ஆத்துக்கிட்டு மாஸ்டே என்ன அது, நீங்க டீயை போடுங்க. நான் என்னடா சாத்தான் அது சாத்தான் இல்லை.